மேடம் என்னாச்சு சத்யா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டீங்களா அவர் என்ன சொன்னாரு மேடம் லீகலா மூவ் பண்ணி துளசிய ஜாமீன்ல வெளியில எடுத்துட்டாங்க இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது மேடம் அப்படினா அவ ஜாலியா தமிழ் கூட சுத்துறத வேடிக்கை பார்க்கலாமா மேடம் அவ ஜாமீன்ல போறத நம்மளால தடுக்க முடியல ஆனா கேன்சல் பண்ண முடியும் என்ன சொல்றீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ডেইলি கையெழுத்து போடணும்னு கோர்ட் ஆர்டர் அதுல ஒரு நாள் மிஸ் ஆனாலும் ஜாமீன் கேன்சல் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு அப்படி ஏதாவது பண்ணா துளசியை உள்ள வச்சிரலாம்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு இது நல்ல ஐடியாவா இருக்கே அதுக்கான ஏற்பாட்ட உடனே பண்ணிரலாம் அது சரி கோதம் பத்தி விசாரிக்க சொன்னேனே ஆ விசாரிச்சிட்டேன் மேடம் சொந்த ஒரு வேலூர் மனைவி இல்ல ஒரே ஒரு பொண்ணு எல்கேஜி படிச்சிட்டு இருக்கா சொந்தன்னு சொல்லிக்க பெருசா யாரும் கிடையாது பாண்டிச்சேரியில தனி வீடு எடுத்து தங்கி இருக்காங்க துளசி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் துளசி ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணது அவங்களுக்கு பக்கபலமா இருக்குது எல்லாமே அவர்தான் மேடம் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கறதா சொன்னீங்கல்ல அவ எங்க படிக்கறா எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போறானே எல்லாத்தையும் விசாரிச்சு வைங்க பின்னால யூஸ் ஆகும் சரிங்க மேடம் துளசிய சைன் பண்ணாம விடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணனும் என்ன பண்ணலாம் மேடம் அவ பாண்டிச்சேரியில இருந்தானா ডেইলি சைன் பண்ணிட்டு தான் இருப்பா அவளை வெளியில வர வைக்கணும் ஆனா திரும்ப பாண்டிச்சேரிக்கு போக கூடாது இது நல்ல ஐடியா தான் ஒன்னு பண்ணலாம் அவ தமிழ பாக்க ஏங்கிட்டு இருக்கா அதையே காரணமா வச்சு அவளையே பெங்களூர் அனுப்ப கூடாது மேடம் அவ தமிழ பார்த்துட்டானா பார்க்க முடியாது சத்யா அவ என்ன பண்ணாலும் அவளை உள்ள விட மாட்டாங்க ஆனா நாம பெங்களூரை விட்டு அவளை வெளியே வர விட கூடாது அவளால தமிழையும் பார்க்க முடியாது பாண்டிச்சேரியில சைனும் போட முடியாது நல்ல ஐடியா மேடம் துளசிக்கு நானே ஃபோன் பண்றேன் மேடம் இல்ல சத்யா நீங்க வேண்டாம் தமிழோட சேர்த்து வச்சிருவேன்னு அவ என்னதான் மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கா நான் பண்ணதான் சரியா இருக்கும் ஓகே மேடம் நீங்களே பேசுங்க நான் இப்ப கிளம்பறேன் மேடம் சரி ஹலோ நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணனும் நினைச்சிட்டு இருந்தேன் அக்கா பாத்தீங்களா இப்ப எப்படி இருக்காங்க உங்களுக்கு ரெண்டு நாளா ஃபீவர் இருந்திருக்கு இப்ப ரொம்ப வீக்கா இருக்க மாயா என்னாச்சு எதனால ஃபீவர் என்னன்னு தெரியல மாயா என்கிட்ட பேசவே மாட்டேங்கற குருவை பார்க்கணும் பார்க்கணும்னு அழுதுட்டே இருக்கா அந்த ஏகத்திலே போய்டுவா போல இருக்கு பேசாம அவனை வர சொல்லலாம்னு நினைக்கிறேன் பையனை பார்த்தா அக்காக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் உடனே வர சொல்லுங்க நீ ஏதாவது நினைச்சுக்க போறீங்கன்னு தான் என்னங்க நீங்க அக்காவுக்கு இப்படி இருக்கறப்போ அவங்களை குணமாக்கணும் தான் நான் நினைப்பேன் குரு வந்தா தான் அவங்க சரியா வாங்கனா நானே உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன் வேணவேடா வேணவேடா நானே பேசி இன்னிக்கே வர சொல்றேன் அவன் வந்தானா கூட இருந்து அவங்க அம்மாவை பார்த்துப்பா இல்லனா அவளை பார்த்துக்க நானே இங்க இருக்க வேண்டியதாயிடும் பரவாயில்லைங்க நீங்களும் கூட இருந்தா அக்காக்கு தெம்பதா இருக்கும் அவங்க சரியாகற வரைக்கும் நீங்க அங்கேயே இருங்க நான் இங்க மேனேஜ் பண்ணிக்கிறேன் இந்த மெச்சூரிட்டி கௌசல்யாக்கு எல்லாம் போயிடுச்சு இருந்திருந்தா நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது பழசெல்லாம் இப்ப எதுக்குங்க நீங்க அக்காவை பாருங்க அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி அம்மா துளசி மெட்டர்னாச்சு அப்ப வெளியே வந்துட்டாங்க அவ ஜாமீன் எப்படியாவது கேன்சல் பண்ணணும் அதுக்காக தான் நானும் சத்யாவும் ஒரு பிளான் பண்ணிருக்கோம் நான் ஏதோ பண்ணுமா இல்லங்க நான் பாத்துக்கறேன் நீங்க அக்காவ கவனிங்க இத பாரு ஏதோ தேவைன்னா என்ன கூப்பிடு ஓகே சரிங்க பிபி எவ்வளவு மார்க்கு 1390 டாக்டர் டாக்டர் தமிழுக்கு இப்ப எப்படி இருக்கு பயப்பட ஒண்ணும் இல்லையே நீங்க அவருக்கு என்ன வேணும் இவர் என்னுடைய சன்னில்லா டாக்டர் திடீர்னு வாமிட் எல்லாம் பண்ணி மயக்கம் வருதுன்னு சொன்னதும் ரொம்ப பயந்துட்டோம் இவருக்கு சீரியஸா ஒண்ணும் இல்லையே இல்ல சார் ஆக்சுவலா அவருக்கு சீரியஸான ப்ராப்ளம் ஏதோ இருக்கு அதனாலதான் அவர் பிசிக்கலி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கார் என்ன டாக்டர் சொல்றீங்க அவரு தலைவலின்னு தானே சொன்னாரு இருக்கலாம் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண தலைவலியோ ஜுரமோ இல்ல அதெல்லாம் உள்ள இருக்கிற மோசமான பாதிப்போட சிம்டம்ஸ் தான் அது என்ன மாதிரி பாதிப்புன்னு டயக்னோஸ் பண்ணாதான் தெரியும் டாக்டர் அப்படி எந்த பாதிப்பா இருந்தாலும் கூட ட்ரீட்மென்ட் மூலமாவது சரி பண்ணிடலாம்ல அப்படி ஏதாவது செஞ்சு அவரை சரி பண்ணிடுங்க டாக்டர் ஹி இஸ் மை சோல் ஹி இஸ் மை லைஃப் எனக்கு அவர் வேணும்
எனக்கு அவர் வேணும். பயப்படாதம்மா, அவருக்கு இன்ஜெக்ஷன் போட சொல்லிருக்கேன். அது மேற்கொண்டு நிலைமை மோசமாகாம பாத்துக்கும். ஆனா முழுசா குணமாக்க முடியுமாங்கிறது பாதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். டாக்டர், பாதிப்புன்னு எதை வச்சு சொல்றீங்க? இதுதான் வந்திருக்கும்னு ஏதாவது கெஸ் பண்றீங்களா? கெஸ் பண்ற அளவுக்கு சிம்டம்ஸ் தெளிவா இல்ல சார். இப்போ கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும். லங்ஸ்ல ப்ராப்ளம்னா அது வேற மாதிரி இருக்கும். ஹார்ட்லனா அது தெளிவா தெரிஞ்சிடும். ஆனா இவருக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெக்யூலியரா புதிரா இருக்கு. சம்டைம் சாப்பிடுற ஃபுட்ல பாய்சன் மெட்டீரியல் கலந்துருக்கலாம், இல்ல தப்பான மெடிசின் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதனால இப்படி நடந்திருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா இது அசம்ஷன் தான். ஐ அம் நாட் ஷூர். இவருக்கு ஏதாவது ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கா? இல்ல டாக்டர். ஹெரோயின், கோகைன் இந்த மாதிரி ஏதாவது போதை மருந்து பழக்கம் இருக்கான்னு கேட்டேன். இல்ல டாக்டர், இவர் ரொம்ப நல்ல மாதிரி. அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. டாக்டர், கொஞ்சம் முன்னாடி நாங்க ஒரு ரெஸ்டாரன்ட்ல சாப்பிட்டு வந்தோம். ஒருவேளை சாப்பிட்ட ஃபுட்டால ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? நிச்சயமா இது ஃபுட் பாய்சன் இல்லம்மா. ஆனா அவரோட பிளட்ல மோசமான கண்டென்ட் ஏதோ கலந்திருக்கு. அதை ஷூரா என்னால சொல்ல முடியும். சமீபத்துல அவர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரா? கண்டினியூஸா ஏதாவது மெடிசின் சாப்பிட்டாரா? ஆமா டாக்டர், ரெண்டு நாள் தலைவலின்னு சொன்னாரு. ஜுரம் வேற இருந்துச்சு, அதுக்காக டேப்லெட் சாப்பிட்டாரு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? அது யாரு பிரஸ்கிரைப் பண்ணாங்க? ஆக்சுவலி டாக்டர், அது நர்ஸ் தான் கொடுத்தாங்க. வாட்? அவங்க எப்படிமா தர முடியும்? டாக்டரை கன்சல்ட் பண்ணாம அவங்களா தரது மடத்தனமா இல்ல இருக்கு? தப்பு தான் டாக்டர். சாதாரண ஜுரம் தலைவலிங்கிறதுனால டாக்டர் கிட்ட எல்லாம் போல. அவங்க எங்க வீட்லயே தங்கி என் பொண்ணை பாத்துக்கிறாங்க. அதனால தான் அவங்க கிட்ட மெடிசன் கேட்டு வாங்கி கொடுத்தோம். எனக்கு என்னமோ அவங்க கொடுத்த மருந்தால தான் இப்படி ஆயிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அவங்க என்ன மருந்து கொடுத்தாங்க? புரியல டாக்டர். அவங்க ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கலாம், இல்ல பெயின் கில்லர் கொடுத்துருக்கலாம். என்ன மருந்து கொடுத்தாங்கன்னு கேக்குறேன். சாரு, உனக்கு தெரியுமாமா? தெரியலையப்பா, நான் அதை கவனிக்கலையே. என்னமா இது? மெடிசனுங்கிறது ஹோட்டல்ல கிடைக்கிற ஃபுட்டு கிடையாது. அதையே கவனமா தான் சாப்பிடணுங்கிறப்ப உடம்புக்கு எடுத்துக்கிற மருந்துல ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? இப்படி அலட்சியமா இருப்பீங்க சார். அந்த நர்ஸ் என்கிட்ட பேச சொல்லுங்க. என்ன மெடிசன் கொடுத்தாங்கன்னு அவங்க கிட்ட நான் டீட்டெயிலா கேட்டுக்கிறேன். ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம். ஓகே டாக்டர், நான் அவங்கள உடனே வர சொல்றேன். நேர்ல வேணாம் சார், போன்ல பேசினாலே போதும். பேச சொல்லுங்க. காத்திருந்துட்டு கிளம்பிடுவாங்க பார்த்தா ஆணிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. அங்கே கடந்து சாங்க. ஹலோ சிஸ்டர், தமிழுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஐயோ, என்னாச்சு சார்? என்னாச்சுன்னு தெரியலமா. நீ கொடுத்த மெடிசன் ஏதோ தப்பா ஆயிடுச்சோன்னு டாக்டர் சந்தேகப்படுறாரு. உன்கிட்ட அவர் பேசணுமா? என்ன பேசணுமா சார்? அவர் மெடிசனை பத்தி என்னென்னமோ கேக்குறாருமா. நீ அவர்கிட்டயே பேசு. ஹலோ சொல்லுங்க டாக்டர். நீங்க அவருக்கு என்ன மருந்துமா கொடுத்தீங்க? அவருக்கு தலைவலின்னு சொன்னாரு, லைட்டா ஃபீவர் வேற இருந்துச்சு, அதனால பாராசிட்டமால் கொடுத்தேன் டாக்டர். ஆனா அவருக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையம்மா. பாராசிட்டமால் கொடுத்தா நார்மலா இப்படி ஆகாது. பல்ஸ் ரேட் வேற கண்ணா பின்னன்னு இருக்கு, பிபி வேற கண்ட்ரோல்ல இல்ல. ஏதாவது ஓவர் டோஸ் இல்லனா தப்பான மருந்து கொடுத்துட்டீங்களா? இல்ல டாக்டர், பாராசிட்டமால் தான் கொடுத்தேன். எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா? பார்த்தேன் டாக்டர், இன்னும் 1 இயர் இருக்கு. அப்படியா? நீங்க அதான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்ல. சம்திங் ராங். ஓகேமா, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு நான் டயக்னோஸ் பண்ணி பாத்துக்கறேன். தேங்க் யூ. சார், அவங்கள நீங்களா அப்பாயிண்ட் பண்ணீங்களா இல்ல ஹாஸ்பிடல்ல இருந்து ரெஃபர் பண்ணாங்களா? டாக்டர் தான் ரெஃபர் பண்ணாரு. ஏ, என்னாச்சு டாக்டர்? அவங்க சொன்ன பதில் எதுவுமே எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒண்ணு பண்றேன். இவருக்கு எல்லா டெஸ்டையும் நம்ம எடுத்து பார்த்துடலாம். அதில் இவருக்கு என்ன ப்ராப்ளம், எதனால் இப்படி ஆச்சுன்னு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிடலாம்.
டாக்டர் பயப்படுத்தக்கொன்னிலையே. இப்போதைக்கு என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது சார். இவர் உடம்புல அப்நார்மலான சிம்டம்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கான காரணத்தை நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தப்பான மருந்து கொடுக்க போய் தான் இப்படி ஆயிருக்குன்னு எனக்கு நல்லா தோணுது. அதை டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். டெஸ்ட் எடுத்தா எல்லாமே தெரிஞ்சிடுமே. முதல்ல மாயம் எடுத்துக்கிட்டு சொல்லிடணும். சொல்லுமா மேடம், இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன? Oh my God! அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா நாம கொடுத்த மருந்தால தான் தமிழுக்கு இப்படி ஆயிருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அத உடனே தடுக்கணும், இல்லைன்னா நான் போட்ட பிளான் எல்லாமே நாசம் ஆயிடும். மேடம் ஏதாவது பண்ணுங்க. மேடம் இங்க இருந்துகிட்டு நான் என்ன பண்றது? உண்மையிலேயே உங்களுக்கு முதல்ல சந்தேகம் வரும். யார் சொல்லி இப்படி பண்ணேன்னு கேட்பாங்க. நீ மட்டும் என் பேரை சொன்ன. ஐயோ மேடம், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சொன்னா நீ இருக்க மாட்டேன். உன்னாலதான் இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சா உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. தமிழுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட் கட் ஆகும். அவன் சாருவை மறந்துடுவான். இந்த கல்யாணம் நடக்காது. அது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ. மேடம் டென்ஷன் ஆகாதீங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அங்க டெஸ்ட்ங்கிற பேர்ல எந்த மண்ணாங்கட்டையும் நடக்க கூடாது. அதை தடுக்கணும். தமிழ் அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும். அது எப்படி மேடம் முடியும்? இந்நேரம் அட்மிஷன் போட்டிருப்பாங்க, டெஸ்டுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. உனக்கு வாழணுங்கிற ஆசையே இல்லையா? நான் உன்ன சொன்னா எஸ் முடியும்னு தான் சொல்லணும். நீ இப்பவே ஹாஸ்பிட்டல் போற, ராகவனை பாக்குற, நான் சொல்ற மாதிரி பேசுற. சரிங்க மேடம், நான் என்ன பேசணும்? மேடம் நான் பேசுறேன், ஆனா அவர் இதை ஏத்துப்பாரா? ஏத்துக்க வைக்கணுமா? அது உன் கையில தான் இருக்கு. போ, போய் பேசு. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், கதவு தாப்பல் போட்டுக்கோங்க. ஏய், என்ன தனியா விட்டுட்டு நீ எங்க போற? சாருக்கு மெடிசன் வாங்கணுமா, பக்கத்துல தான், அதோ வந்துடுறேன். ஏய் ஏய் நில்லுடி. வாசல்ல இளவு காத்த கிளி மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்க தமிழை பத்தி ஏதாவது கேட்டா மூச்சே விடக்கூடாது. போனமா வந்தமான்னு இருக்கணும், புரியுதா? சரிங்கம்மா. சரி போ, நான் வந்து தாப்பா போட்டுக்கிறேன். பிரபாகர் அங்க பாருங்களேன். தமிழ்ல பார்க்க தான் போறாங்க நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? ஒரு கெஸ்ஸிங் தான். இங்க இல்லனா அங்க இருப்பாரு. இவங்களை ஃபாலோ பண்ணா தமிழ் கிடைப்பாரு, இல்லனா அவரை பத்தி தகவலாவது கிடைக்கும். நீ கார்ல உட்கார், போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துறேன். ஐயோ பிரபாகர் என்ன பண்றீங்க? நீங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் போய் தமிழ் சார் பார்க்க முடியுமா போயிடுச்சுனா? தீபா, அப்படி இல்ல, எதுவும் நடக்காது. நிச்சயமா இவங்களை ஃபாலோ பண்ணா தமிழை கண்டுபிடிச்சிடலாம்னு தோணுது. Thank you.
கஷ்டமா இருக்கு. இவர் எப்ப கண்ணு முழிப்பாரு? சாரு கொஞ்சம் பொறுத்துக்குமா, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல அதான் மயக்கமா இருக்காரு, கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாரு. எனக்கு பயமா இருக்குப்பா, ஏதோ தலைவலி மயக்கம்னு சொன்னாரு, அதுக்கே இவ்வளவு டெஸ்ட் எடுக்கறாங்க. கொஞ்சம் அமைதியா இருச்சாரு, அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத. என்னால அப்படிலாம் இருக்க முடியல. இவருக்கு என்ன ப்ராப்ளம்? ஏதோ பிளட் சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஏதோ டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏதாவது மேஜர் ப்ராப்ளமா இருந்ததுன்னா எப்படி பண்ணுவாங்க? அப்படி இல்லம்மா, தலைவலிக்காக நர்ஸ் கொடுத்த மருந்து தப்பா இருக்குமோன்னு டாக்டர் சந்தேகப்படுறாரு. அது என்ன மருந்து, எதனால இப்படி ஆச்சுன்னு டெஸ்ட் எடுத்தா தானே தெரியும். ஐயோ, அப்ப சிஸ்டர் கொடுத்த மருந்துனால தான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சா? இவருக்கு ஏதாவது ஆயிடுமா? பயமா இருக்கு. பயப்படுற அளவுக்கு ஒன்னும் ஆகாது. டெஸ்ட் ரிசல்ட்ட பார்த்துட்டு உடனே ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. நீ தைரியமா இருமா. என்னால எப்படி அப்படி இருக்க முடியும் சார்? இவர் என்ன சிஸ்டர், நீங்க இவருக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? நீங்க கொடுத்த மருந்துல ஏதோ தப்பு இருக்கிறதுனால தான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நல்லா பாத்துக்கறீங்கல, இவரையும் அப்படி பாத்துக்க மாட்டீங்களா? சாரு, நான் கொடுத்த மருந்துல எந்த தப்பும் இல்ல, சரியான மருந்து தான் கொடுத்தேன். ஆனா அதுல தான் தப்பு இருக்குன்னு டாக்டர் சந்தேகப்படுறாருமா? எனக்கும் ஒண்ணும் புரியல சார். டாக்டர் டெஸ்ட் ஏதாவது எடுக்க சொன்னாரா? ஆமா, பிளட் எடுத்து லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. அத வச்சு பிளட்ல என்ன மாதிரி ட்ரக் கலந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாரு. வெளியே வரீங்களா? உங்க கூட கொஞ்சம் பேசணும். எதுக்குமா? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. இல்ல சார், தனியா பேசணும். கொஞ்சம் வாங்கல. ஏ, அவருக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சாரு. சார் வாங்க சார். சரி வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா அதை இங்க வச்சு பேச முடியாது. தமிழ் சாரோட அம்மா கிட்டயே இதை பத்தி பேச வேண்டியிருக்கு, அதனால நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் சார். என்னால இப்பெல்லாம் வர முடியாதுமா, என்ன தனியா பேசணுங்கற, இங்கேயே பேசலாமே சார். எல்லாரையும் வச்சுக்கிட்டு அதை பத்தி இங்க பேச முடியாது. அதுவும் இல்லாம தமிழ் சாரோட அம்மாவுக்கு கண்டிப்பா இது தெரியணும், அதனாலதான் வீட்டுல வச்சு சொல்றேங்கற. ஆனா நான் எப்படிமா வர முடியும்? அவர் பெட்ல அட்மிட் ஆயிருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆயிடுமோனு நான் பதட்டத்துல இருக்கேன். அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் சாருவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, அது நிச்சயமா நடக்கும். அது விஷயமா பேசதான் நான் கூப்பிடுறேன். அம்மாவை சாரு கூட இருக்க சொல்லிட்டு நீங்க வாங்க சார். ப்ளீஸ் சார், ஒரு ஹாஃப் அன் அவர்ல திரும்பி வந்துடலாம் சார். நான் இதை பத்தி உடனே பேசி ஆகணும் சார், ரொம்ப அவசரம் சார். சரிம்மா, நீ கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணு, நான் என் வைஃப் கிட்ட சொல்லிட்டு வரேன். ஓகே சார். தீபா, சாருவோட அப்பா வந்த நர்ஸ் எங்க போறாங்க? அவங்க மட்டும் போறாங்கன்னா அப்ப மத்தவங்களும் எங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல தீபா, இது ஹாஸ்பிட்டல், ஒருவேளை சாரு இங்க தான் இருக்கிறவளோ, அவளை பார்த்துட்டு தான் போறாங்களோ. எதுக்கு குழப்பம், உள்ளே போய் விசாரிக்கலாம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க சாருங்கற பேஷண்ட் யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? ஒரு நிமிஷம். அப்படி யாரும் இல்ல சார். இல்ல, தமிழ்ங்கிற பேர்ல யாராவது இருக்காங்களா பாருங்க சிஸ்டர். அவர் என்ன ப்ராப்ளத்துக்காக அட்மிட் ஆயிருக்காருன்னு தெரியுமா? இல்ல சிஸ்டர், தெரியாது. பேஷண்டோட பேரையே மாத்தி மாத்தி சொல்றீங்க, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. உங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ண முடியும் நினைக்கிறீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோங்க, எங்களுக்கு எதுவும் சரியா தெரியல, அதான். சாரி மேடம், இது ஒரு பெரிய ஹாஸ்பிடல், நீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் எங்களாலேயும் ஃபுல் டீடைல்ஸ் சொல்லி கைட் பண்ண முடியும். ஓகே சிஸ்டர், தேங்க்ஸ். என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் தெரியாம நாம இவங்க கிட்ட விசாரிக்கிறதுல அர்த்தமே இல்ல பிரபாகர். என்னதான் பண்ணலாம்ன்ற, ஹாஸ்பிடல் முழுக்க தேடி பார்க்கலாமா?
இல்ல எனக்கு என்னமோ அது தேவையில்லாத வேலன்னு தான் தோணுது. இங்க நிறைய வார்ட்ஸ் இருக்கு. எங்கன போய் தேடுவீங்க? அதோட நம்மள டைவர்ட் பண்றதுக்காக கூட இப்படி அலை வைக்கறாங்களோன்னு டவுட்டா இருக்கு. இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்றதை விட பெசம சார் வீட்டுக்கே போயிடலாம். அங்க போறதுக்கு ஒரு யூஸ் இல்லையா திபா? எவ்வளவு நேரம் தான் கார்லயே உட்கார்ந்திருப்ப? இல்ல பிரபாகர், நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். சாரோட அப்பா கிளம்பி போனதை நம்ம பார்த்தோம்ல, அவர்கிட்ட போய் தமிழ் சார் எங்கன்னு கேட்போம். தமிழ் சாரோட அம்மா தான் ஏடகுடமா பேசுவாங்க, ஆனா அவர் அப்படி இருக்க மாட்டாருன்னு நம்புறேன். ஓகே தீபா, அப்படியே பண்ணலாமா?